ஹலோ வியூவர்ஸ், வாட்ஸ் டுடே சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சேனலில் மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ இப்போ மாங்காய் சீசன். வாங்க மாங்காய் சாதம் செய்யலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் பீனட் வந்து நான் ஒரு கால் கப் போல் ஆட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி ரோஸ்டடு போட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன். வரமிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் போடுறேன். இதுக்கு கொஞ்சம் காரம் சேர்த்தியே போட்டுக்கோங்க, ஏன்னா மாங்காவும் புளிப்புங்கிறதுனால நம்ம காரம் கொஞ்சம் சேர்த்தி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம சாதமும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம், ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து அந்த ஒயிட் ரைஸ் வைக்கும்போதே அதில் உப்பு போட்டுப்பாங்க. நான் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணல, இதில் தான் அந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட போகிறேன். இப்போ வந்து நல்லா துருவி வச்ச மாங்காய், இது வந்து நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாங்காய் வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். இது நல்லா போட்டு எல்லாம் வணக்கிக்கலாம். இது ரொம்பவும் மாங்காய் மசிய விடாதீங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை கால் டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சாப்பாடு, சூடாக இருக்கிற சாப்பாடு நீங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்பாடு ரொம்ப குழஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப குழஞ்சிரும். வெரைட்டி ரைஸ் பண்ணுறப்ப சாதம் வந்து கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதமெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சிலர் வந்து இதில் நல்லெண்ணெய் ஊற்றியும் செய்வாங்க சாப்பாடு கலர்றதுக்கு. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும்னா அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றலை, அப்படியே தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொத்தமல்லி தழை நல்லா தூவிக்கோங்க. சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி தூவி எல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாங்காய் இருந்ததுன்னா போதும், நம்ம ஈஸியாக இந்த சாப்பாடு செஞ்சிடலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு காரம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. அந்த மாங்காய் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு புளிப்பாக இருந்ததுன்னா காரம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்துக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.